நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் 16 மார்க் क्वेश्चन அது பாலகம் லா ஆஃப் வெக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் பார்த்தலாம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம அடாப்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் வந்து ரெண்டு ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குல்ல ஒன்னு வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு r = ரூட் ஆஃப் p ஸ்கொயர் + q ஸ்கொயர் + 2 p q cos தீட்டா இந்த ரிசல்ட் எப்படி வந்து பெரிய ஃபார்முலா பெரிய டெரிவேஷன் இருக்கு அந்த டெரிவேஷன் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க சோ அது தேவையில்லை இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டா போதும் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஓகே செகண்ட் ஃபார்முலா வந்து tan ஆல்பா கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஃபார்முலா வந்து tan ஆல்பா கண்டுபிடிக்கிறது tan ஆல்பா இந்த tan ஆல்பா நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஸ்மால் டெரிவேஷன் இருக்கு அந்த டெரிவேஷன் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே சோ tan alpha = opposite side by adjacent opposite side நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த parallelogram வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம் சோ இத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே இங்க என்ன ஆங்கிள் தீட்டாவோ அதே ஆங்கிள் தீட்டா இது வந்து தீட்டா இங்க q னா இங்க q because these two are parallel parallelogram வந்து இதுவும் parallel இங்க p force னா இங்க p act ஆகும் ரைட் சோ இது தீட்டா அப்போ இது வந்து ஒரு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே நமக்கு தேவை tan alpha tan alpha = opposite side by adjacent நான் முதல்ல நேம் பண்ணிடுறேன் இது o இது a இது a இது b tan alpha = opposite side by adjacent இது வந்து d இந்த பாயிண்ட் வந்து d சோ tan alpha = opposite side bd opposite side by adjacent adjacent வந்து oa plus ab tan alpha = opposite side by adjacent adjacent வந்து இந்த ஹோல் oa plus ab இப்போ நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம தனியா எடுத்துக்கலாம் இது வந்து ஃபோர்ஸ் q இப்போ நம்ம தேவை இந்த லெந்தோ நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த q ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் மேக்கிங் ஆங்கிள் வித் லைக் ab சோ அப்ப இது வந்து அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் இது வந்து q cos theta இந்த லெந்த் வந்து q cos theta இந்த லெந்த் எப்படி எழுதலாம் இட் இஸ் மேக்கிங் ஆங்கிள் theta வித் ab அப்ப இது வந்து q q sin theta இந்த லெந்த் வந்து q sin theta இந்த லெந்த் வந்து q cos theta ரைட் அப்ப நமக்கு AB தெரியும் DB யும் தெரியும் இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் tan alpha BD வந்து q sin theta BD வந்து q sin theta by OA plus OB OA ஓட ஃபோர்ஸ் வந்து P P plus AB வந்து q cos தீட்டா இதான் tan ஃபார்முலா இது வந்து செகண்ட் ஃபார்முலா இது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ரிசல்ட் எடுக்க முடியிறதுக்கு செகண்ட் ஃபார்முலா வந்து tan ஆல்பா இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் நம்ம வந்து parallelogram law of vectors யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் ரைட் थैंक यू